நம்ம பாகுபலி படத்துடைய இயக்குனரான ராஜமௌலி அவருடைய இயக்கத்துல தற்போது பிரம்மாண்டமா உருவாயிருக்க படம் தான் RRR. இந்த படத்துல ஜூனியர், NTR, ராம் சரண் இவங்க எல்லாருமே சேர்ந்து நடிச்சிருக்காங்க. ஆல்ரெடி RRR படத்துக்கான டீசர், ட்ரெய்லர் எல்லாமே வெளிவந்து ரசிகர் மத்தியில அமோகமான ஒரு வரவேற்பை பெற்றிருக்கு. இந்த ஒரு படத்தை பார்த்தோம் அப்படின்னா பொங்கல் பெசலாவே படத்தை ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணியிருந்தாங்க. கொரோனா பிரச்சனை காரணமாக ஜனவரி 7ஆம் தேதி ரிலீஸ் ஆக வேண்டிய படம் பார்த்தோம் அப்படின்னா தள்ளி போயிருச்சு. அதே போல் திடீர்னு படத்தையும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. RRR படத்தை March 18ஆம் தேதி அல்லது April 28ஆம் தேதி கண்டிப்பாக நாங்கள் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க. ஆனால் நேற்று வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா இந்த ரெண்டு டேட்டையுமே விட்டுவிட்டு மூணாவதாக ஒரு டேட்டை பார்த்தோம் அப்படின்னா அஃபிஷியல் அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. அதாவது RRR படத்தை வருகிற March 25ஆம் தேதி ரிலீஸ் பண்ண போகிறதா பட டீம் அதிகாரப்பூர்வமாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு அறிவிப்பு பார்த்தோம் அப்படின்னா RRR படத்தை எதிர்பார்த்துட்டு இருந்த எல்லாருக்குமே நல்ல ஒரு சர்ப்ரைஸான ஒரு அப்டேட்டாக இருந்துச்சு அப்படின்னாலும் ஸோ தமிழகத்தை பொறுத்தவரை, குறிப்பாக லைக்காவை பொறுத்தவரை இது பேரதிர்ச்சியான ஒரு அப்டேட் அப்படின்னு சொல்லலாம். லைக்கா நிறுவனம் பார்த்தோம் அப்படின்னா அவங்க தான் இந்த ஒரு RRR படத்தை பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடு தியேட்டரிக்கல் ரைட்ஸ் வாங்கியிருக்காங்க. அவங்களுடைய ஓன் ப்ரொடக்ஷனில் உருவான படம் தான் டான். அந்த படத்தை அவங்க March 25ஆம் தேதி ரிலீஸ் பண்ண போகிறதா சொன்னாங்க. அவங்க சொன்ன பிறகு பார்த்தோம் அப்படின்னா RRR இந்த மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தது அவங்களுக்கு தான் பார்த்தோம் அப்படின்னா பேரதிர்ச்சியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. இதனால் டான் படம் பார்த்தோம் அப்படின்னா தள்ளி போகும் அப்படின்ற மாதிரி தான் ரொம்பவே எதிர்பார்க்கப்படுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது போன்ற சினிமா செய்திகள் உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.